हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एफेक्टिव बिजनेस। இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான பிசினஸ் ஆப்பர்சூனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலோ பிளாக் manufacturing பிசினஸ் தாங்க பார்க்க போறோம். பொதுவாவே இந்த ஒரு ஹாலோ பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வாலிங் பண்றதுக்காகவும் அதே மாதிரி கீழே லே அவுட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது அதிகமாக யூஸ் பண்றாங்க. கூடவே வந்து ஷீட் ஹவுஸ் போடுறவங்க, அதே மாதிரி சிம்பிளா பேஸ்ல வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லேபர் காஸ்ட குறைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க எல்லாமே வந்து தாராளமா இந்த ஹாலோ பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஹாலோ பிளாக் பிசினஸ்க்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கு, என்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பல விஷயங்களை டீடைலா நீங்க இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஃபெக்டிவ் பிசினஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ ஹாலோ பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷினரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய மிஷினரிஸ் எல்லாம் தேவை கிடையாதுங்க. ஒரு சில மிஷினரிஸ் இருந்தாலே போதுமானது, அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டிமாண்ட் அதிகமாவே இருக்குங்க செங்கலுக்கு. செங்கலுடைய காஸ்டும் ரொம்ப அதிகம், அதை கட்டுறதுக்கான கூலியும் வந்து ரொம்ப நேரம் ஆகும், அட் தி சேம் டைம் காஸ்டும் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா ஆபரேஷனல் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் இந்த மாதிரியான ஹாலோ பிளாக். சோ அதனால இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபாஸ்டாவும் பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்காகவும் டிஃபரெண்டான சைசஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஹாலோ பிளாக்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க. சோ அதனால இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்மளால அதிகப்படியான லாபத்தை வந்து பார்க்க முடியும். இப்போ இது காம்பவுண்ட் வாலுக்கு, ஷீட் போட்ட ஹவுஸுக்கு, அதே மாதிரி சிம்பிளா வீடு கட்டணும், சின்ன கடை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த ஹாலோ பிளாக் வந்து ரொம்பவே ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 பாண்ட் சிமெண்ட், 10 பாண்ட் ஜெல்லி, அதுக்கப்புறம் கிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளை ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா 7 பாண்ட் வந்து சேர்க்கிறாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஈரப்பதம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஹைட்ராலிக் மிஷின்ல போட்டு 4 மணி நேரம் ஓரளவுக்கு போட்டு அச்சு மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறாங்க. வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 3 வாட்டி தண்ணியை ஊத்தக்கூடிய விதத்துல 7 நாளைக்கு இதை காய வைக்கணுங்க. அப்படி காய வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹாலோ பிளாக் அப்படிங்கிறது ரெடி ஆயிடும். இப்போ லோடு வந்து பாத்தீங்கன்னா 1.5, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு வந்து நம்மளுக்கு எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம லாரி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1.5 கிரவுண்ட் இடம் இருந்தாதான் இந்த பிசினஸ் வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. ஒரு ஹாலோ பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபா அப்படின்ற மாதிரியான மேக்கிங் சார்ஜஸ் நம்மளுக்கு வந்து ஆகுதுங்க. ஆனா இதுல லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60-70% வரைக்கும் நம்மளால லாபத்தை வந்து பார்க்க முடியும். இதை வந்து மார்க்கெட்டிங் ரொம்பவே முக்கியமா பண்ண வேண்டியது அவசியமானது. மார்க்கெட்டிங் இருந்தா தான் இந்த பிசினஸ் லாங் டேர்ம் ரன் பண்ண முடியும். வெப்சைட், சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு 5 கம்பெனி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலரான சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும். சோ இது மூலமா லாபத்தை நம்மளால இரட்டி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்சர் மிஷின், ஹைட்ராலிக் மிஷின், அதே மாதிரி ஒரு காலி மனை. சோ அந்த காலி மனை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1.5 கிரவுண்டுக்கு மேல இருக்கணுங்க. அதுக்கு ரெண்டு நம்ம வந்து 15,000-20,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓவராலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஹாலோ பிளாக் மேனுபேக்சரிங் பிசினஸ்க்கு 7 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஆர்டர் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா லாபத்தை நம்மளால அதிகமா பார்க்க முடியும். ரெஃபரன்ஸ் இருந்ததுனாலும் இந்த பிசினஸ் வந்து நம்ம சூப்பராகவே ரன் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா சாலிட் பிளாக் அப்படின்ற மாதிரியும் நம்ம டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்லயும் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் பவுலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோ பிளாக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெரைட்டிஸை மாத்தி நம்ம சாலிட் பிளாக்காகவும் பண்ணி தர முடியும். 6 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றாங்க. இதுல பல விதமான சைசஸ்ல நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஸோ பெரிய ஆர்டரா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அகார்டிங் டு தட் நம்ம வந்து ஈஸியா வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரெஃப்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு அச்சு வச்சு நம்ம பண்ண வேண்டியதான். அட்வான்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹாலோ பிளாக்ஸ் வந்து பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அப்போது நிறைய விதமான ஹாலோ பிளாக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் ஸ்டாக்ஸை வச்சு நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் வரக்கூடிய ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஒரு மூவிங், அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகும் இது இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம ஆர்டர் எடுக்கிற கம்பெனி பக்கத்தில் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து அவங்க தான் பேர் பண்ணிக்கணும். அப்படி இல்லை சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன ராரியோ இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியடில் நம்ம வாடகை மாதிரி வச்சு நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட்டு, அப்புறம் லோடிங் அன்லோடிங் எல்லாத்துக்குமே வந்து நம்ம காஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்டே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பாக தேவை, இது எப்படி பண்ணணும் எப்படின்ற ப்ராசஸ் சொல்லி தரதுக்கு. அப்புறம் 4 ஒரு 5 அன்ஸ்கில்டு லேபர் இருந்தாலே போதுமான இந்த பிசினஸை ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு போகலாம். மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ராஃபிட்டை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.